Winxclass அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த விட பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்ஜிடி கான்ஸ்டபிள் 2021க்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு போகிறதுக்கு நம்ம தேர்வில் எடுக்க வேண்டிய கட் ஆஃப் என்ன, மினிமம் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட் அல்லது ரீஜன் சவுத்தர்ன் ரீஜனுக்கு எந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் வரும், நான் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகலாமா, ஸோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இந்த இடத்துல பேச போகிறோம் ரைட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, சில பேருக்கு வந்து இன்னும் எக்ஸாம் முடிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் யூடியூப்பில் வந்து எக்ஸாம் முடித்தவங்களை வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம், உங்களுடைய மதிப்பெண் எவ்வளோ, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மார்க் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு எப்படி இருந்தது, எளிதாக இருந்ததா கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா, அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தங்க, அனைத்து கமெண்ட்ஸும் நான் வந்து பார்த்தேன். எப்படி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா, நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. பட் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாடு லெவலில் நடத்தக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி காவலர் தேர்வு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தேர்வுக்கு வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க ரைட்டா. இந்த தேர்வு வந்து ஆங்கிலத்தில் இருக்குது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ன்றதுனால கண்டிப்பாக இந்த தேர்வு வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டு கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் வந்து எந்தளவுக்கு மார்க் எடுத்திருந்தால் கிடைக்கும், கட் ஆஃப் வந்து ப்ரீவியஸ் இயரில் 2012 எப்படி வந்திருக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன் ரைட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த தேர்வில் 35 மார்க் எடுக்கணும் 100க்கு ரைட்டா, வித்தவுட் ஆடிங் போனஸ் மார்க் டு என்சிசின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் கூட தேர்வில் மட்டுமே குறைந்தபட்சம் 135 மார்க் அன்ரிசர்வ்டு கேட்டகரி தான் நீங்கள் எடுத்துருக்கணும். இதே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி அல்லது ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 33 மார்க் வந்து 100க்கு எடுத்துருக்கணும் ரைட்டா. இது வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி. இதுக்கு உள்ளே இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கே கூப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் கட் ஆஃப்னு வரும்போது இதை விட அதிகமாக தான் வரும் ரைட்டா. இது வந்து மினிமமாக இந்த இது நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ வந்து என்சிசிக்கு என்ன சார் மார்க்னா, நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா 2 மார்க் போனஸ் மார்க் தராங்க, என்சிசிக்கு பி சர்டிஃபிகேட் வந்து 3 மார்க் தராங்க, என்சிசி சர்டிஃபிகேட் சி வச்சுருந்தீங்கன்னா 5 மார்க் வந்து போனஸ் மார்க் கொடுக்குறாங்க. ஸோ கட் ஆஃப்னு வெளியிடும் பொழுது இந்த போனஸ் மார்க்கும் சேர்த்து தான் வந்து கட் ஆஃப் வெளியிடுவாங்க, மெரிட் லிஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க ரைட்டா. ஸோ சப்போஸ் வந்து என்சிசி சர்டிஃபிகேட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை. நிறைய பேர் சார் எங்கள்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட்டில் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறீங்க, என்சிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் கிடைக்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேதியில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னும் அதிகமான மார்க் வந்து எடுக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 5 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தேர்வில் நல்லா படிச்சிங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் கணக்கு வழியா, என்சிசி சர்டிஃபிகேட் இல்லைன்றது ஒரு மேட்டர் கிடையாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு படித்து நம்ம ஆன்லைன் எக்ஸாமில் வந்து கட் ஆஃப் எடுக்கிறோன்றது தான் இப்போ வந்து முக்கியம் ரைட்டா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ 2018 எந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க, கட் ஆஃப் எப்படி உள்ளே போயிருக்காங்கன்றதை நான் பாருங்கள். அதை பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும் ரைட்டா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது என்னென்னா 2017 ப்ரீவியஸ் இயரில் எஸ்எஸ்சிடிக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எஸ்சி எல்லாமே கொஞ்சம் மிங்கிலாக இருக்குது. நீங்கள் கட் ஆஃப் நான் ரீட் பண்ணுற பாருங்கள், 40.44 சம்திங் 44 சம்திங் 42 46 48 சம்திங் 47 இந்த மாதிரி தான் இருக்குது. 43 ஒரே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி எஸ்டிக்கு வந்து 53 இருக்குது. ஸோ எஸ்டின்னு அதிகமாக வரும் சார், என்ன சார் 53ன்னாதீங்க, அது எந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை பொறுத்து அந்த கட் ஆஃப் வந்து என்னன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த ரீஜனுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கோ அதில் மொத்த வேகன்சி எவ்வளவோ அதில் ஒரு போஸ்ட்டுக்கு 12 பேரை கூப்பிட்றாங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு 12 பேரை கூப்பிடும் போது கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் கம்மியாக தான் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற கான்ஸ்டபிள் தேர்வு மாதிரி வந்து நிறைய பேர் வந்து படிக்க மாட்டாங்க, நிறைய பேர் வந்து நிறைய மெட்டீரியல் கிடைக்காது, யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குறவங்களும் கம்மி, நிறைய மோக் டெஸ்ட்டும் எழுதி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த தேர்வுக்கு வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் ரெண்டு டைம் ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கும், கொஞ்சம் கட் ஆஃப் வந்து அதிகமாக எடுப்பாங்க. பட் இப்போ தான் புதுசாக நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறேன், நான் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன்னா நிச்சயமாக வந்து அவங்களால வந்து அதிகமாக கட் ஆஃப்லாம் எடுக்க மாட்டாங்க ரைட்டா.
சார் யூடியூப்பில் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 81 மார்க் மேலே 46% வந்து எடுத்திருக்குன்னு கிளிக் பண்ணியிருக்காங்க. பட் யூடியூப்பில் வந்து 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் நம்ம யூடியூப்பில் இருக்கிறதுனால எஸ்எஸ்எஸ்ஜிடி தேர்வுக்கு படிக்கிறவங்க மட்டுமே இதை கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ யாராவது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணியிருக்கலாம், அதனால் வந்து இது அதிகமாக வந்திருக்கலாம். பட் அதிகமாக பார்த்திங்கன்னா 41 முதல் 50 இருக்குது பார்த்திங்கனா, அதில் 20% இருக்காங்க. 41 முதல் 60க்கு வந்து 10%, 71 முதல் 80, 61 முதல் 70 12% வந்து இருக்காங்க. ஸோ பட் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டதை வச்சே வந்து 100% வந்து நம்மளால் சொல்ல முடியாது சார். நிறைய பேர் எக்ஸாம் வந்து ஈஸியாக 80 மார்க் மேலே எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அது வந்து யூடியூப்பில் இருக்கிறது ரைட்டா. சரி, இப்போ கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்கும்போது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, இந்த தேர்வை பொறுத்தவரைக்கும் கஷ்டமாக தான் இருக்குது சார் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டோட கமெண்ட்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த தேர்வு எழுதியிருக்கீங்க, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன மார்க் எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய கட் ஆஃப் 100க்கு எவ்வளோ வரும் அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதேமாதிரி தேர்வு எப்படி இருந்ததும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து எவ்வளோ சார் கட் ஆஃப் வந்து நான் வந்து ப்ராக்டிக்கல் வந்து ரன்னிங் வந்து ட்ரைனிங் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என் நான் சொல்கிறது என்னென்னா கம்யூனிட்டி வைஸாக வந்து 40, 44, 43, 43, 43 இது மாதிரி வந்து மாறி மாறி வருது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் ஜோன், நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் சார் 100க்கு அப்படின்னா, நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் சரி, ஒரு 50க்கு மேலே இருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களை வந்து பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. இதே ஒரு 45 மார்க் மேலே இருந்தாலும் நீங்கள் வந்து பிசிக்கலுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கலாம், வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ரைட்டா. ஒரு 40, 41 தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 100% உறுதியாக வந்து சொல்ல முடியாது. இது வந்து என்ன சொல்கிறதுன்னா ரெண்டாம் கட்ட அப்படி அஃபீஷியலாக வரும்போது தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. பட் இருந்தாலும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற பிசிக்கல் டெஸ்ட் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரன்னிங் மட்டும் தான் இருக்குன்றதுனால நீங்கள் ஒருவேளை வந்து இப்போந்தே கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. சப்போஸ் 40க்கும் கீழே இருக்குது சார், என்னென்னா நம்ம யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடும்போது என்ன சார் 40 வரைக்கும் தான் கேட்டிருக்கீங்க, 40க்கு உள்ளே வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சில நண்பர்கள் வந்து 40க்கும் கீழே மார்க் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஏன்னா தேர்வு வந்து ஆங்கிலத்தில் இருக்குது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கு நம்ம TNUSRB அந்த மாதிரி தான் கான்ஸ்டபிள் தேர்வுக்கு தான் படிச்சுட்ருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு இங்கிலீஷில் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ 40க்கும் கீழேயே நிறைய பேர் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வந்து பிசிக்கலுக்கு ரெடி ஆகலாமான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பட் இருந்தாலும் கூட எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லை உமன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, பெண்கள் பிரிவில் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கலாம். பட் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இல்லை அப்படின்னா அஃபீஷியலாக கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ரன்னிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் கூட போதும் ரைட்டா. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ஜிடி 2021க்கு என்ன சார் எதிர்பார்க்கலாம்னா, ஒரு 40 மார்க் மேலே இருந்தாலே நீங்கள் வந்து பிசிக்கல் ரெடி ஆகலாம். ஸோ அந்த லெவலில் தான் ஒரு 40 to 50க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வரும். அதிகமாக 70, 80லாம் வராது. ஏன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 12 பேர் கூப்பிட்றாங்கிறத ஞாபகம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.